ரோமர் 7 அதிகாரம் 21 வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டனுகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ரோமர் 7 அதிகாரம் 21 வசனம். ரோமர் 7 அதிகாரம் 21 வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே பவுல் அப்போஸ்தலர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலர் மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்குள் புதிதான மனுஷனாக ஆகியவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லலாம். நம்ம நினைக்கலாம், ஒருவேளை தீமை செய்ய ஒரு பிரமாணம் பவுல் அப்போஸ்தலருக்குள்ள இருக்குது அப்படின்னா சிலர் நினைக்கலாம், ஓ அவர் இன்னும் பவுலாக மாறல, அவர் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரல, அதனாலதான் அவருக்குள்ள தீமை என்கிற பிரமாணம் இருக்கு. கடவுளுக்குள்ள வந்துட்டா நம்மளுக்குள்ள எப்படி தீமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது மனுஷனானான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினாலும் அந்த தீமை என்கிற பிரமாணம் எப்பொழுதும் உள்ள இருக்குது. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்து புது மனுஷனாகும் பொழுது நன்மை செய்கிற ஒரு விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்கும். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே தீமை செய்கிறார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒருத்தன் கூட நன்மை செய்கிறவன் இல்லையா அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே தீமை செய்கிற பிரமாணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா நன்மை செய்கிற விருப்பம், நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த விருப்பம் இருக்குதா, அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஏன் இன்னைக்கு இதை ரெண்டா பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு இந்த ஜனவரி 17 ரோமர் 7 அதிகாரம் 21 வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். நாளைக்கு ஜனவரி 18 இதே வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம், நம்மளுக்கு காலை தியானத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுல. ஆனா இன்னைக்கு வந்து நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாளைக்கு தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். சோ இதே வசனத்தை நம்ம ரெண்டு பகுதியா அதனால நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நன்மை செய்கிற விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்கா. ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் தீமை என்கிற பிரமாணம் உள்ளே இருக்கிறது. அது வந்து பாவ மனுஷன். அந்த தீமை உண்டென்கிற பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போதுதான் நன்மை செய்கிற விருப்பம் நம்மளுக்கு இருக்கும். அந்த விருப்பம் இருந்தாதான் அதுக்கப்புறம் செயல்படுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். நிறைய பேருக்கு விருப்பமே இல்லாம போயிரும். ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே சகலவிதமா அருமையான விருட்சங்களை ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு அவர் தோட்டத்துல உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சகலவிதமான விருட்சத்தின் கனிகளை ஆண்டவர் வந்து உண்டாக்கி இருக்கிறாரு. அப்புறம் தோட்டத்தின் நடுவிலே பாத்தீங்கன்னா 2 விருட்சங்களை உண்டு பண்ணுகிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சோ இந்த ரெண்டுமே தோட்டத்தின் நடுவிலே அவர் முளைக்க பண்ணினார். சோ நம்ம எந்த விருட்சத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், ஜீவ விருட்சத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமா, நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை நாம் புசிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஜீவ விருட்சம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம புசித்து இந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும். நன்மை தீமை அறிகிற விருட்சம் அப்படின்னா, நம்மளே நம்ம சொந்த முயற்சியில நம்ம வந்து நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோன்றத முயற்சி செய்யணும். அத பரிசுத்த பவுல அப்போஸ்தலர்னாலேயே செய்ய முடியல. அவர் சொல்லுகிறாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுவிக்க கூடும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லுகிறாரு. சோ அந்த நன்மை செய்ய விருப்பம் நம்மிடத்துல வேணும்னா அந்த ஜீவ விருட்சம் தான் நம்மளுக்குள்ள இருக்கணுமே வழிய, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சிலர் பாருங்க, சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்படாம நான் என் சொந்த முயற்சியில நான் நல்லவனா இருப்பேன், நான் சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வேன். சிலர் பாருங்க, ஆண்டவரை அறியாம இருந்தாலும் ஆண்டவரே வேண்டாம்னு சொன்னாலும் என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு,
தேவன் ஒருவர் தவிர நல்லவன் வேறு ஒருவரும் இல்லையே. அந்த பணக்கார ஐஸ்வர்யவான் வந்து இயேசுமிட்ட வந்து கேக்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வந்து அவனுடைய முகஸ்துதிய வந்து வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக அத சொன்னா கூட அதுல ஒரு உண்மை இருக்குது. எந்த மனுஷனும் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பாருங்க, எத்தனையோ பேரை யோபுவை பார்த்து அவனை போல ஒருவன் நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லைன்றாரு. நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்றாரு. தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாருமே தீமைகள் செய்திருக்கிறாரு. எசேக்கியா ராஜா கூட நான் உமக்கு முன்பே உத்தமனாய் நடந்தேன் அப்படின்ட்டுலாம் சொல்றான். அதுக்காக இவங்க எல்லாம் பாவமே பண்ணாதவங்களா? எசேக்கியா ராஜா அதுக்கப்புறம் என் பாவத்தை எல்லாம் உமது முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டீர் அப்படின்னு எசேக்கியா ராஜாவே சொல்றான். யோபு சொல்றான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்றான். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நான் இன்னும் நான் நல்லவனா ஆகிறதுக்கு எனக்கு அங்க இடம் இருக்கிறது அப்படின்றான். சோ அதனால தேவன் ஒருவர் தவிர அந்த மாதிரி ஒரு நல்லவர் வேறு யாருமே இருக்க முடியாது. சோ நம்ம நன்மை செய்ய விரும்ப வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நன்மை செய்கிற அந்த விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்குதா? ஏன்னா எல்லாருக்குள்ளயும் தீமை என்கிற பிரமாணம் இருக்கிறது. சோ ஆதாம் ஏவாள் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிச்ச உடனே நம்மளே வந்து நம்முடைய சுய முயற்சியில நான் நல்லது செய்வேன், நான் நல்லவனா இருப்பேன்னு சொல்லி யாராலையுமே அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு அப்படி அநேகர் வந்து நாங்கள் சன்மார்க்கமான வாழ்க்கை வாழுவோம், எங்க சொந்த முயற்சியில நாங்க இருப்போம்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அவங்க வந்து ஆண்டவருடைய உதவி இல்லாம நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக அந்த விருப்பம் கூட நம்மளுக்கு இருக்க, விருப்பம் இருந்தா கூட அதை நிறைவேற்ற முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது மாத்திரம்தான் நன்மை செய்கிற விருப்பம் இருக்கும். எத்தனையோ ஜனங்களுக்கு தீமை செய்கிற விருப்பம் இருக்கிறது, தீவினைகளுக்கு பின் தொடருகிறார்கள்னு சொல்லி பாக்குறோம். எப்பொழுதும் தீமை செய்ய அவர்கள் இருதயம் அதை நாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டெல்லாம் சொல்லி பாக்குறோம். அதனால இன்னைக்கு ஒருவேளை நம்ம தீமை செய்தனால நம்ம சோர்ந்து போகாமல் எனக்கு நன்மை செய்கிற அந்த விருப்பம் இருக்குதே அதுவே ரொம்ப முக்கியம். அந்த நன்மை செய்கிற விருப்பம் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம சில பாவங்கள்ல விழுந்து போய் சிக்கி போய் தவிச்சு போயிருக்கலாம். ஆனாலும் இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே நான் பாவம் செய்யறேன் தான், ஆண்டவரே என்னுடைய சரீர பிரகாரமாக எனக்கே தெரியாம நான் இந்த பாவத்தை செஞ்சிடறேன், ஆனா நான் அதை விரும்பி செய்யல ஆண்டவரே, என்னால முடியல, என்னுடைய சரீரம் என்ன அப்படி இழுத்துட்டு போயிருது, ஆனா நான் நன்மை செய்யதான் விரும்புகிறேன்னு சொல்லி மனதின் ஆழத்திலிருந்து நம்ம அறிக்கையிடும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த விருப்பமே இல்லாம தீமைய நம்ம வந்து அதை நம்ம இன்னும் அதுல வந்து உழன்று அதுல தீமை செய்கிறதுல சந்தோஷப்பட்டு அதுக்குள்ள சிக்கி அதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கும் பொழுது நம்மளை யாருமே காப்பாத்த முடியாது. ஆனா இந்த தீமை நான் செஞ்சுட்டுதான் இருக்கிறேன் என்னுடைய சரீர பிரகாரமான பலவீனங்கள்னால, ஆனா எனக்கு விருப்பம் வந்து நன்மை செய்யணும் தான், அந்த ஒரு ஜபம் இருந்தா கூட போதும். அந்த ஆயக்காரன் கூட அப்படித்தான் ஜபம் பண்ணுகிறான். பாருங்க, அந்த பரிசேயன் வந்து நன்மை செய்தான், நன்மைதான் செய்யறான். ஏன்னா அவனே சொல்றான், பாருங்க நான் வந்து வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் பண்றேன், அது ஒரு நல்ல காரியம். என்னுடைய வருமானத்துல எல்லாம் தசம பாகம் கொடுக்குறேன், அது ஒரு நல்ல காரியம். அது கடவுள்கிட்ட செய்யறது. மனுஷங்க கிட்ட செய்கிறது எப்படி? அதுவும் நல்லவனாதான் இருக்கிறான். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரனை போலயும் அவன் இல்ல. அநியாயமா யார்கிட்டயும் பணம் வாங்கல, விபச்சாரம் செய்யல, மத்தவங்க பணத்தை பறித்து கொள்ளல, அந்த மாதிரி ஒரு நல்ல நன்மை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் வந்து தீமைதான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள பாருங்க நன்மை செய்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. நம்ம நன்மை செஞ்சுகிட்டு இருந்தாலும் நன்மை செய்கிற அந்த விருப்பம் இருந்தா அது போதும். ஆயக்காரன் தீமைதான் செஞ்சுகிட்டு இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கு. பரிசேயன் நன்மைதான் செஞ்சுகிட்டு இருக்கிறான், ஆனாலும் சன்மார்க்கமான வாழ்க்கை, தன்னுடைய சொந்த முயற்சியில நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன், இதுல நான் தொடர்ந்து நான் அப்படியே இருந்து நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு நம்ம அவன் நினைக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அப்ப பாருங்க, இவன் அல்ல அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். அவன்கிட்ட பெருமை அப்படின்ற ஒரு பாவம் இருக்கு, அத வந்து
அந்த பரிசேயன் வந்து பாருங்க எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, நிறைய பேருக்கு பெருமை வந்துடும். அப்போ பாருங்க நம்மளால வந்து விடுபட முடியாம இருக்கலாம். அப்ப ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே எனக்குள்ள பெருமை இருக்குது, எப்ப பார்த்தாலும் நான் பெருமையா சில வார்த்தைகளை நான் பேசிடுறேன், ஆனா பெருமைப்படக்கூடாதுன்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமா அந்த இடத்துல வந்து பெருமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் நம்முடைய வாயிலே வார்த்தைகளை போடுவார், ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அந்த சிந்தைகளை மாற்றுவார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுதான் அந்த விருப்பம் நம்மளுக்கு இருக்குதா, அந்த விருப்பம் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால அந்த நன்மை கொரிந்தியருக்கு கூட நம்ம பவுல அப்போஸ்தலர் வந்து கொரிந்தியர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, அது நிறைவேற்றுகிற கர்த்தராலே மாத்திரம்தான் வரும். நம்ம எவ்வளவுதான் விரும்பலாம், நம்ம எவ்வளவுதான் ஓடலாம், இந்த காரியத்தை நான் நல்லா செய்யணும், நான் நல்லவனா இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்பலாம், நம்ம ஓடலாம், ஆனாலும் அது கர்த்தரால் மாத்திரம்தான் அது ஆகும். அதனாலதான் சொல்ற, நம்ம எவ்வளவுதான் விருப்பப்பட்டாலும் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலேயும் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனா அந்த தீமை செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நன்மை செய்ய நீர் எனக்கு கிருபை தாரும். நிறைய சமயம் பாருங்க நம்ம தீமை செய்யணும்னு சில காரியங்களை நம்ம செய்ய முயற்சி செய்வோம், ஆனா நம்ம இப்படி ஜபத்துல இருக்கும் போது நமக்கு எதுக்கு தண்டனை வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்ன பண்ணிடுவாரு, அந்த தீமைகள் எல்லாம் வர நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டவர் வந்து தடுத்துருவார். அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம தீமை செய்யறதுக்கு கரெக்டான சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்தா தானே நம்ம செய்வோம், அது வராதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவார். அதுக்கு நமக்கு நன்மை செய்கிற ஒரு விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்கணும், அதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாம் நாடி தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க சிலருக்கு உள்ளத்திலேயே தீமை வந்து நம்ம பிரமாணத்துல இருக்குது, அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குதுதான், எனக்குள்ள தீமையே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லைன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். சோ எல்லாருக்குள்ளயும் தீமை உண்டு என்கிற பிரமாணம் இருக்குது, நன்மை செய்கிற விருப்பம் இருக்கா தீமை செய்கிற விருப்பம் இருக்கா, இதைதான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்கணும். ஆதியாகமம் 6 நோவாவின் காலத்துல, ஆதியாகமம் 6:5 வாசிக்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அவர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் பார்வைக்கு விசனமாயிருந்தது. இங்க பாருங்க தீமை உண்டுங்கிற பிரமாணம் ஒரு பக்கம், இந்த ஜனங்களுடைய விருப்பமும் தீமை செய்கிறதானோ, அவங்க இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் அந்த என்ன நினைக்க போறாங்களோ அத தோற்றம் கூட நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட தீமையை செய்கிற விரும்புகிற ஜனங்கள், தீமை செய்வதற்கு விரைந்தோடுகிற கால்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்மை முற்றிலும் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம மத்தேயு 7:12 கூட வாசிக்கிறோம், ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதிலே இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இது வந்து ஏறத்தாழ பார்த்தா 2 கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சோ மத்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நன்மை நடக்கணும்னு விரும்புவாங்க. அப்போ மனுஷர் வந்து அவர்கள் தங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே நம்ம அவங்களுக்கு செய்யும் பொழுது அங்க அவங்களுக்கு தீமை செய்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்னு ஆண்டவருக்கு விரோதமாக தீமை செய்கிறது, இன்னொன்னு மனுஷருக்கு விரோதமாக தீமை செய்கிறது. சோ நம் உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்துல அன்பு கூறும் பொழுது, அவர்கள் விரும்புகிற காரியத்தை நாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது நம்ம வந்து அங்க தீமை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நம்ம நன்மை செய்யணும், மத்தவங்களை நம்ம வந்து துன்பப்படுத்த கூடாது, மத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்தா போதும், நான் நல்லா எனக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கணும், எனக்கு எல்லாம் வந்து பெஸ்டா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறனாலதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் மற்றவர்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு செய்யும் போது அங்க என்ன கிடைக்குது நம்மளுக்கு,
ஆண்டவர் அதுல நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக தான் வந்தார். அப்போ தீமை நன்மை அப்படின்னு இந்த அனைத்து காரியங்களும் அவர் சுற்றி இருக்கிற போதிலும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நம்ம வந்து நன்மையும் செய்யறோம், சில சமயம் தீமையும் செஞ்சிடறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்மளும் நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு அதை தான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். யாருக்கிட்டையும் நான் யார் கேட்டாலும் இன்னைக்கு வந்து நான் தீமை செய்ய விரும்ப போறேன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுளுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால நம்ம எல்லாருமே நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனாலும் செய்ய முடியல பவுல போஸ்தலை போல. ஏன்னா தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறது. அதனால அந்த ஜீவ விருட்சத்தின் கனியா நன்மை தீமை அறியத்தக்க கனியா அப்படின்னா ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து வண்டை வரும் பொழுது, இந்த ஜீவ அப்பத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது, இந்த ஜீவ தண்ணீரண்டை நம்ம வரும் பொழுது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளுக்கு எல்லா எத்தனையோ விருப்பங்கள் இருக்கு பாருங்க. நம்மள எல்லாருக்கும் உன் விருப்பம் என்னன்னு கேட்டா, சாலமோன்ட்ட கேட்டா நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள்னா ஞானம் வேண்டும்னு கேட்கிறாரு. எதுக்காக? ஏராளமான ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு ஆண்டவரும் அவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம எல்லாரும் நம்மளுக்கு நல்லது வேணும்ட்டு தான் நம்ம விரும்புறோம். இன்னைக்கு நம்மளுடைய விருப்பங்கள் கேட்டா நம்ம அநேக காரியங்கள் சொல்லலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு விரும்புறோம், இல்லைன்னா என்னுடைய வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை வேணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம், குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணும்னு விரும்புறோம், கடன் பிரச்சனை தீரணும்னு விரும்புறோம், வியாதி போகணும்னு விரும்புறோம், குழந்தை பாக்கியம் வேணும்னு விரும்புறோம். அநேக காரியங்கள் நம்ம விரும்புகிறோம். ஆனா இந்த நாளிலே நன்மை செய்கிற அந்த விருப்பத்தை என்னுடைய உள்ளத்திலே தாரும். விருப்பத்தை கொடுத்த ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அதை நிறைவேற்றவும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அப்போ நாமும் அவரை போல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி யாத்ராகமம் 33:17 என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பாருங்க, நம்ம நன்மை செய்ய விரும்பும் போதே ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிடும். நன்மை செஞ்சாதான்னு கிடையாது, நீ ரொம்ப நல்லவனா இருந்தாதான்னு கிடையாது. நமக்கு தீமைதான் நம்ம பிரமாணத்துல இருக்குது, நம்ம தீமைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளத்துல உண்மையிலே நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இருந்தாலே போதும், ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.